இப்போ நம்ம வந்து ஒரு டெமோ நம்ம பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கண்டக்டர் நம்ம டச் பண்ணும்போது பல்பு வந்து எரி, இப்போ நல்லா பல்பு எரிதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து கார்பரேஷன் வாட்டர் சரிங்களா. ஸோ இப்போ கார்பரேஷன் வாட்டரை நம்ம வந்து ஒரு டம்ளரில் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸோ இது வந்து மினரல் வாட்டர் சரிங்களா. ஸோ மினரல் வாட்டரில் ஒரு கிளாஸ் நம்ம என்ன செய்கிறோம் எடுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம், கண்டக்டரை வந்து உள்ளே போடுதோம். இப்போ வந்து கார்பரேஷன் வாட்டரில் போடுதோம் சரிங்களா. ஸோ கார்பரேஷன் வாட்டரில் போடும்போது என்ன கிடைக்கும் பாருங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மியான மினரல்ஸ் தான் கிடைக்கும். அதனால தான் ரொம்ப கம்மியான என்னது இது நமக்கு லைட் வந்து இருக்கு சரிங்களா. இப்போ நம்ம குடிக்கிற கார்பரேஷன் வாட்டருமே இன்னைக்கு வந்து நல்லது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நல்லது தான், பட் ஆனால் அங்கே எந்த சத்துக்களுமே கிடையாது. இப்போ நம்ம கம்பெனி கொடுக்கக்கூடிய ஸோ சிஎம்டி ட்ராப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் ஒரே ஒரு சொட்டு தான் விடுறேன், நான் ஒரே ஒரு சொட்டு தான் விட்டுருக்கேன். பல்பு எவ்வளோ பிரகாசமாக எரியுது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப்ஸ் தான், ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப்ஸ் தான், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து வந்து இதை எடுத்து, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ மினரல் வாட்டர், மினரல் வாட்டரில் ஸோ நம்மளுடைய கண்டக்டரை உள்ளே போடுதான் லைட்டு எரியவே இல்லை. அப்போ எந்த சத்துக்களுமே, சுத்தமாக எந்த சத்துக்களுமே கிடையாது. ஸோ இங்கேயும் நம்மளுடைய சிஎம்டி ட்ராப்ஸை வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி நான் ஒரு சொட்டு தான் விடுதேன். இப்போ என்ன செய்யுது, நமக்கு தண்ணியில் தேவையான மினரல் சத்துக்கள் கிடைச்சதுனால நமக்கு லைட் எரியுது. ஸோ இன்னொரு ட்ராப்ஸ் விடும்போது இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுது, பிரைட்னஸ் கொடுக்குது. ஓகே, அப்போ எந்த அளவுக்கு நம்ம கம்பெனி வந்து நமக்கு தேவையான விஷயத்தை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம குடிக்கிற தண்ணியில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஸோ எல்லாருமே இதை பயன்படுத்தி நமக்கு தேவையான மினரல்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயினான பிரச்சனைகள் வராமலாம் தடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு மினரல்ஸ் ஒரு உடம்புல இன்னைக்கு கிடைக்கல அப்படின்னா தைராய்டு நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வருதுன்னு சொல்றாங்க. மாதிரி அனிமிக் ரத்த சோகை பிரச்சனை இன்னைக்கு பேபிஸ்க்கு வரதுக்கான காரணம் மினரல் சத்து குறைபாடு தான். இது போக எலும்பு சம்பந்தமான தேய்மான பிரச்சனை, ஜாயிண்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி போன்ஸ் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் மினரல் சத்து குறைபாடுன்னு சொல்றாங்க சரிங்களா. ஸோ எல்லாருமே பயன்படுறோம்னு சொல்லுறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.